நாட்டில் 2G செல்போன் சேவையை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என ரிலையன்ஸ் நிறுவன அதிபரும் 4G-யை அடிப்படையாக கொண்டு செயல்படும் ஜியோ செல்போன் நிறுவன உரிமையாளருமான முகேஷ் அம்பானி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் செல்போன் சேவை தொடங்கப்பட்டு 25ஆம் ஆண்டு ஆவதையொட்டி தனது வாழ்த்துக்களை மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கும் செல்போன் நிறுவனங்களுக்கும் தெரிவிக்கும் வகையில் அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் பேசியுள்ள முகேஷ் அம்பானி இந்தியாவிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் 5G சேவை தொடங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது நாட்டில் சுமார் 30 கோடி பேர் 2G சேவையை மட்டும் பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் அவர்களுக்கு அடிப்படை இணைய சேவையை கூட பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்றும் கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் நடனமாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராய்கஞ்ச் நகரில் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் தொற்றிலிருந்து குணமாகினர். குணமடைந்தவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதை அறிந்த அவர்கள் உற்சாக மிகுதியில் தங்கள் செல்போன்களில் பாடல்களை ஒலிக்கவிட்டு நடனமாடினர். ஐம்பது வயதை தாண்டிவிட்டதால் தன்னால் பிளாஸ்மா தானம் செய்ய முடியவில்லை என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க, நான் அடிச்சு அடிக்கலாம் மாட்டேன் வாங்க. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனாவை தூசி போல் ஊதி தள்ளிவிடலாம் என்றும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இறுதிக்கட்டத்தில் மருத்துவமனைக்கு செல்வதாலேயே உயிரிழப்பு நேர்வதாகவும் கூறினார். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். மக்கள்கிட்ட போதுமான விழிப்புணர்வு இல்ல. நீங்க ஏதோ அந்த பிளாஸ்மா தானம் என்ன பண்றது, இருந்தா நான் குடுக்கறது தயார். என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனது இன்னும் வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. போபால் இந்த மெழுகு பத்தி இருக்க அது தன்னையே. இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்த வீடு காலி பண்ணி வெளியூர் ஓடி போயிருவாங்க. அடிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அடிச்சு கொடுக்கலையா? அதே மாதிரி வேலை ஆசைப்படப்பா. ஓஹோ, அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க? சூர் டெபினெட்லி. பேச்சு மாற மாட்டீங்களே? அரிச்சந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். அமெரிக்காவில் இறை தேடி ஊருக்குள் புகுந்த கரடி ஒன்று மனிதர்களைப் போலவே காரின் கதவை திறந்த வீடியோ வெளியாகியுள்ளது. டென்னிசி பகுதியில் உள்ள கேட்லின்பர்க் என்ற இடத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தபடியே வந்த அந்த கரடி அருகிலிருந்த காரை கண்டதும் அதன் கதவுகளை மனிதர்களைப் போலவே அநாயசமாக திறந்தது. இரண்டு மூன்று முறை கதவை திறந்ததை பார்த்த காரின் உரிமையாளர் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் காரின் கதவை முடியதால் கரடி அங்கிருந்து அகன்றது. அந்த பாயா இருக்கணும்டா. அமெரிக்காவிலும் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்படலாம் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் டிக்டாக் செயலியை கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு தடை விதிக்கலாம் அல்லது வேறு சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
இதனிடையே அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குறிப்பிட்டு டிக்டாக் செயலியை விற்குமாறு சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனத்திற்கு டிரம்ப் உத்தரவிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இவனாடா இதே கண்ணு பாத்தீங்களா, எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. நான் என்னமா ஆளு பார்க்க வாட்ட சாட்டமா நல்லா சக்க சவேர்னு எம்ஜிஆர் மாதிரி இருப்பாருன்னு பார்த்தேன். இவனடா சைனா சிட்டு மாதிரி சப்பையா இருக்கேன். கொரோனா பரவலை தொடர்ந்து அமெரிக்கா சீனா இடையேயான மோதலின் தொடர்ச்சியாக இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவும் டிக்டாக் செயலியை தடை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளது. என்னங்கடா எங்களெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வந்து பாருங்களா, அத்தத்தோ நாய விட மல்லிக்கட்ட நம்மளால முடியாதா ராஜா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.